வணக்கம். மக்கள் ஓசையின் சிறப்பு செய்திகள். ரவினேஷ்குமாரின் மரணத்திற்கு தடுப்பூசி காரணம் அல்ல என்கிறது பிரேத பரிசோதனை அறிக்கை. 13 வயதான ரவினேஷ்குமாரின் மரணத்திற்கும் அவர் பெற்ற COVID-19 தடுப்பூசிக்கும் தொடர்பில்லை என மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ரவினேஷ்குமாரின் தாயார் விஜயராணி கோவிந்தன் கூறுவதில், தனது மகனின் முதற்கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கை இன்று குடும்பத்தாருக்கு கிடைத்துள்ளது என்றார். புத்ராஜாவில் நடைபெற்ற கூட்டத்தில் ரவினேஷ்குமாரின் தாயார் விஜயராணி கோவிந்தன் செய்தியாளரிடம் பேசினார். ரவினேஷ்குமார் திடீரென இறந்து விட்டார் என அறிக்கை கூறுகிறது. ஏனெனில் சோதனை முடிவுகள் அவரது உறுப்புகள் அனைத்தும் ஆரோக்கியமாக இருப்பதாகவும், தடுப்பூசியால் அவரது உடல் பாதிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். ஜனவரி 16 கராத்தே வகுப்பிற்கு செல்லும் வழியில் ரவினேஷ் வாந்தி எடுத்து சரிந்ததாக கூறப்படுகிறது. அவர் காஜா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவர் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டார். அவர் தனது COVID-19 தடுப்பூசியை போட்டுக்கொண்ட 3 வாரங்களுக்கு பிறகு அவர் இறந்தது குறிப்பிடத்தக்கது. பினாங்கு கடலில் குதிக்கவிருந்த பெண்ணை காப்பாற்றிய புகைப்பட கலைஞர்கள். பட்டர்வொர்த்தில் இன்று மதியம் பினாங்கு பாலத்தில் இருந்து குதிக்க முயன்ற பெண்ணை சன் மற்றும் ஸ்டார் பத்திரிகையைச் சேர்ந்த புகைப்பட கலைஞர்கள் காப்பாற்றியுள்ளனர். பட்டர்வொர்த்தில் இருந்து பினாங்குக்கு சென்று கொண்டிருந்த அவர்கள் கிலோமீட்டர் 3.4 உள்ள அவசர நிறுத்தத்தில் 30 வயதுடைய பெண் சுவரில் ஏறுவதை கண்டு உடனடியாக செயல்பட்டு அப்பெண்ணை வெற்றிகரமாக மீட்டனர். தடுப்பூசி போட்டுக்கொள்ளாத அல்லது பகுதியளவு தடுப்பூசி போட்டுக்கொண்ட பயணிகளுக்கு 5 நாட்கள் தனிமைப்படுத்தல். வரும் April 1 முதல் மலேசியாவுக்குள் நுழையும் பயணிகள் COVID-19 தடுப்பூசி போடாத அல்லது முழுமையாக தடுப்பூசி போடாதவர்கள் 5 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடின் கூறினார். அவர்கள் தனிமைப்படுத்தலை முடித்தவுடன் தனிநபர்களுக்காக நியமிக்கப்பட்ட COVID-19 விதிமுறைகளுக்கு இணங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். உதாரணமாக, அவர்கள் முழுமையான தடுப்பூசி போடும் வரை உணவகங்களில் உணவருந்த அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அவர் இன்று நாடாளுமன்ற கட்டிடத்தில் ஒரு ஊடக மாநாட்டில் கூறினார். உடல்நல காரணங்களுக்காக தடுப்பூசி போடுவதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்ட பயணிகளை பொறுத்தவரை, அவர்கள் மைசுஜாத்ரா விண்ணப்பத்தில் சுகாதார அதிகாரிகள் வழங்கிய விலக்குக்கான ஆதாரத்தை பதிவேற்ற வேண்டும் என்று கைரி கூறினார். இதற்கிடையில் 17 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் 13 வயதினர் மலேசியாவுக்கு செல்லும் தடுப்பூசி நிலையை பொருட்படுத்தாமல் தனிமைப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் இங்கு வந்து 24 மணி நேரத்திற்குள் COVID-19 சோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று கைரி கூறினார். April 1 முன்னர் மலேசியாவிற்கு முழுமையாக தடுப்பூசி போடப்பட்ட பயணிகளுக்கான தனிமைப்படுத்தப்பட்ட காலம் இன்னும் முன்னர் நிர்ணயிக்கப்பட்ட நெறிமுறைகளுக்கு உட்பட்டது என்று அவர் தெளிவுபடுத்தினார். ஒரு பயணி March 29 அன்று தனிமைப்படுத்தப்படலுக்கு உட்படுத்த தொடங்கினார், 1 வார காலம் அவர் தனிமைப்படுத்தலில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. அந்த நபருக்கான தனிமைப்படுத்தல் உத்தரவு April 1 காலாவதி ஆகிவிடும் என அவர் கூறினார். நாடு கோவிட் தொற்றின் முடிவு கட்டத்திற்கு மாறும்போது இரவு விடுதிகள் மட்டும் திறக்கப்படாது. கைரி தகவல். வரும் April 1 மலேசியா கோவிட் தொற்றின் முடிவு காலகட்டத்திற்கு மாறும்போது நாட்டில் உள்ள இரவு விடுதிகள் மட்டும் திறக்கப்படாது என்று கைரி ஜமாலுடின் கூறுகிறார். இரவு விடுதிகள் இன்னும் COVID-19 பரவுவதற்கான அதிக ஆபத்தான இடமாக கருதப்படுவதாகவும், April 1 பிறகு நாட்டின் எதிர்மறை பட்டியலில் இருக்கும் ஒரே வகை வளாகமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். 2020 மார்ச் தொற்று நோய் தொடங்கியதில் இருந்து இரவு விடுதிகள் திறக்க அனுமதிக்கப்படவில்லை. நேற்று பிரதமர் டாக்டர் இஸ்மாயில் சபரி அக்கோப் April 1 முதல் மலேசியா COVID-19 இறுதி கட்டத்திற்கு நுழைவதாக தெரிவித்தார். புதிய கட்டத்தின் கீழ் வணிக நேரம் மட்டுப்படுத்தப்படாது என்றும் அவர் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.